திருச்சி SRMU ரயில்வே ஊழியர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். SRMU தலைவர் ராஜா ஸ்ரீதர் தலைமையில் SRMU துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் முன்னிலையில் திருச்சி தெற்கு ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கிடவும், அடிப்படை சம்பளத்துடன் அகவிலைப்படியை இணைக்க வேண்டும், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ரயில்வே தனியார்மய கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷமிட்டனர். தொடர்ந்து 1968 நடைபெற்ற போராட்டத்தில் உயிர் நீத்த 17 ரயில்வே ஊழியர்களுக்கு செவ்வணக்கம் செலுத்தினர். இந்த செவ்வணக்க நிகழ்வு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 200 மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.